ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சின்ன வெங்காய குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றியாச்சு, நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகாய். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு இப்போ பொரிஞ்சிருச்சு, கடலைப்பருப்பு அண்டு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு கசக்கும், கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ பருப்பெல்லாம் பொன்னிறமாக ஆயிடுச்சு, இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 10 பல் பூண்டு நான் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலே ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணலாம், நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு ஆயிலே வேக விடலாம் ஆனியனை. ஆனியன் சீக்கிரம் வறுபடணும்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் செய்கிறதுனால ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் 2-3 சேர்த்துக்கோங்க. வேணால் கட் பண்ணியும் போடலாம். கிரேவி மாதிரி வேணும்னா மிக்சியில் போட்டு அடித்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வணங்கிருச்சு தக்காளி. அடுத்து மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணால் 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மசாலாலாம் ஃப்ரை ஆகிருச்சு. நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் குழம்பை வேக விடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு ரெடி ஆயிருச்சுன்னா ஆயில் இந்த மாதிரி மேலே திரண்டு வரும். இப்போ குழம்பு ரெடி ஆயிருச்சு பாருங்கள். சுவையான சின்ன வெங்காய குழம்பு ரெடி. வாங்க பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.